புசாரையா வணக்கம். யோ யாரே புசாரி? முடிய பார்த்து முடிவு பண்ணிட்டோம். மணிவாதியார் பையன் எப்படி? அவனா தங்கமான பையன்யா, சுத்த தங்கம், எதுலயும் சுறுசுறுப்பானவன். போய் பாருங்க. மாத்தியார் பையன்ல? எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நல்லது கெட்டதா நாலு பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க. இந்த மூணு பேர் பாக்கி இருக்கு, முதல்ல கிளம்பு. சரி 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 வா. எதுவுமே உனக்கு லேட்டு தான். பாரா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஊர்ல எல்லாரும் பைத்தியகாரப்பன் பைத்தியகாரப்பன்னு சொல்றதுனாலையும், கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலையும், உனக்கும் பொண்ணு கொடுக்க ரெண்டு கேன பை வெளியூர் இருந்து வர்றதுனாலையும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அவங்க இங்கிருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி, இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல தொங்கு. அப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏப்பா, உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் பிடிச்சு போச்சா? யாருக்கு எனக்கா? ஊருக்குள்ள கேட்டு பாரு. ஐயா, நாங்க வெளியூரு. நல்லா இருங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்றான்? விவரத்தை கேளு. இந்த மணிவாத்தியார தெரியுங்களா? ஆமா தெரியும். அந்த பையன் எப்படி பாக்குறதுக்கு? தெளிவா இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. என்னையா அந்த படுதாத்தனையும் தங்கமான பையனா? ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு. வா ஐயா. வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க காலையிலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் லேட்டு, லாரியில வந்ததுனால. அரியா, பச்சைதான் அப்படி சொல்றாரு. என் பையன் நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளை. பெரியவங்க வந்திருக்கா? நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வணக்கம்ங்க. ரொம்ப அடக்கல்ல. அவசரப்படாத. ஊருக்குள்ள ரெண்டு பேர் பைத்தியக்காரன்னு சொல்லிருக்கான். ஒண்ணுன்னா பாப்போம். வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டு பேசுவோமே. சாப்பிடறதுல கெட்டிக்காரன். வா வா. யோ, மாப்பிள்ளைக்கு இப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்புற விழுக போறான். எப்படி? இப்ப இந்த இலைய குப்புற திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லாக்கத்திரியை போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிள்ளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்தம் மெண்டல்னு அர்த்தம். இலைய தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஊர பக்கம் ஓடி போயிருவான். எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போட்டுச்சு? எங்க உங்களுக்காவது அறிவு வேணா, இலைய திருப்பி போடியாயோ. மாப்பிள, உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டே மாப்பிள. இலையில சோறு திங்க தெரியாத மாப்பிள பார்க்க வந்துட்டான். பையன் கரெக்டா சொல்லிட்டான். என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சிட்டான். ஓ, நாட்டுல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரன் இருக்கான். வந்த பெரியவங்கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறதே. மனத்தனமா இலைய திருப்பி போட்டுருக்காங்க. வா. அது இல்லடா, வாய சாத்துவா, என்னால நிக்க முடியும். உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? நான் நீங்க நினைச்சுக்கிட்டு ஜாலையா உன்னே தான் பாத்துட்டு இருந்தேன். அழகா தெரியுமா? இதே வேற கொடுக்க. அன்பா கவனி. சரிப்பா, அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். எப்படிப்பா அப்படி? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறியா? இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எங்க குடிச்சு தெரிகிறது? நான் உனக்கு எங்க காணாத? நல்லா பிழைஞ்சு சாப்பிடுங்க. அதாவது எங்க அப்பே ஒரு பைத்தியக்காரன். எதை முன்னால வைக்கணும், எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்ன அது? சோரா? அது இல்ல மாப்பிள. வேற என்ன? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லி எடுத்துறாங்களே, அது உண்மையா பொய்யா மாப்பிள? அதாவதுங்க, நான் அங்கிருந்து வர்றப்ப இலைய குப்புற போட்டுருந்தீங்க. நான் வந்து கரெக்டா போடலையா? ஆமா. இத பாருங்க, இது என்னது? ரசம். இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன். முஞ்சிலியா ஊத்துனே? இல்ல. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணா, எண்ணி பார்க்க வேணா. யோ, ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்கயா, மாப்பிள தங்கையா பைத்தியம் இல்ல. அப்ப உண்மையில நீங்க பைத்தியம் இல்லையா? சத்தியமா? பேச்சு முத்து, பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுவேன். இன்னும் பைத்தியம் தெளியலையே. யாரு வாளுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே?
வீட்டுல இருக்குது ரெண்டே ரெண்டு நாய் தான், ஒன்னு பெரிய நாய் ஒன்னு சின்ன நாய். நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்கினீங்க, அது எந்த காசு? மாட்டுக்கறியா? காமாட்சி வழக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த பின்ன என்ன? உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் பணமா போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து உனக்கு சோறு போடுறதுக்கு. அனாவசியமா எல்லாம் பேசப்படாது, தின்னாச்சு முடிஞ்சாச்சு, கம்மாக்கி எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி செவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். இருக்கிற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாத்துக்க. படிச்சவங்க எல்லாம் வக்கீலாவும் இன்ஜினியராகவும் டாக்டராவும் இருக்காங்கடா. பொய்யெல்லாம் பேசாதப்பா. உங்ககிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்ச முறை டாக்டர் ஆயிட்டானா? ஹைஸ்கூல்ல படிச்சான், காலேஜ்ல படிச்சான், நல்ல வாத்தியாரத்தை படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். நீ ஒன்னாம் கிளாஸ்ல வேலைக்கு சேர்ந்து ஒன்னாம் கிளாஸ்ல ரிட்டையர் ஆனவ, நீ பேசாத. இவ்வளவு தூரம் பேசின பிறகு இந்த வீட்டுல உனக்கு இடங்கிற யார்? எனக்கு? உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வீட்டோட மாப்பிள்ளையானவே, நீ வெளியே போ. என் தாத்தன் சொத்து எனக்கு தான் சொத்தம், போவிய. ரொம்ப பேசுற, என்ன பண்ண போற? மண்டைய பிளந்துடா. அப்பா, இந்த சொம்பு எங்க வச்சிருந்த? ரெண்டு நாளா தடிக்கு இருக்கப்பா. நானு என்னடா எப்போ ரெண்டு கையில வணக்கம் சொல்ற பையன், ஒத்த கையில சொல்லிடுக்கிற? என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்கய்யா. அந்த கை காட்டு பாருங்க. ரெண்டு கை காட்டுற. ஒண்ணு இல்லங்கய்யா. அத வெளியில எடு. என்னங்கய்யா நீ கேட்ற? வெளியில என்னடா இது? ஜம்புங்கய்யா. நீ ஜம்ப் பண்ணது கேட்கல, இந்த செம்ப பத்தி கேக்குற. ஏன்டா இப்படி தினம் செம்பு குண்டான வச்சு ஊதாச்சனம் பண்ற? நாலு பேர் நல்லா உழைச்சு சம்பாரிச்சு நல்ல பேர் வாங்க கூடாதா? வாத்தியாரமா ஊதாரிங்க சரியாதான? நீங்க அப்ப மாதிரியா பச்சுக்கிட்டீங்க? அந்த கிழவனுக்கு தான் பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் அப்படி செம்புக்கு முன் எடுத்து அடவு கிடமு இல்ல கையா? ஐயா, ஒப்பனுக்கு ஏதாவது மிஞ்சிட்டு. ஐயோ, இங்க அப்ப கிடக்குறாயா? இங்க தான் சீதனமா கொண்டு வந்த செம்பியா செம்பு. அந்த துக்கம் தான். நீங்க போங்க. பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு. நல்ல காலம் போறக்குது. நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சாமி. சாமி, வயிற்று வலி உயிர் போய் சாமி. வயிற்று வலியா? எத்தனை நாளா? ஜெய் ஜக்கம்மா. யாரா ஜக்கம்மா? பழைய சிலையை தலையில சுத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? மை தடவை இப்ப எப்படியா இருக்கு? மைய தடவைனா கருப்பா தாண்டா இருக்க. இந்தயா என்னன்னு பாத்தியா? நீ கண்ணுக்கு போடுற மையி மூணு டப்பா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு 50-100 சம்பாதிச்சுக்கிட்டுக்காவே இவன்ட வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம்? கம்ப்யூட்டர் காலத்துல 1.5 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதிய போய்கிட்டு இருக்கேன். அதை விட்டு இவன்ட உடுக்கல வைத்தியம் கேக்குறியே? சும்மா இருங்க தம்பி, வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்க ஏத்திட்டு வெளியே வந்துட்டான். எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தவ வச்சு புட்டிய. பாவம், அப்ராணி பேரெல்லாம் நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப? டேய், மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்து குத்துனேன்னு வச்சுக்க. என்னடா குத்தவேல ரத்தம் வருது? இதுக்கு தாண்டா சொல்றது என் வாயில விழுகாது. என்ன இந்த ரத்த வாயால சொல்றேன்? என்ன நீ 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோடு ரோடா அலையில நான் இந்த ஊருக்கு அடிக்கடியா விட்டுறேன்டா. அப்படியா? இந்த உடுக்கிய நீ அடிக்கலைனா உலகத்துல பொழுதே விடியாது. ஐயோ, சாம கொடங்கி வாயில விழுந்துட்டானே, என்ன ஆபரானோ? ஆமா, அவன் வாயு பெரிய தூர் எடுக்காத கிணறு, அதுல போய் நான் விழுந்துட்டேன். நீ தூக்கி விடு. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளிய வளர விட மாட்டீங்களா? சரி, எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. ஏன்னா ஓ ஒசரத்துக்கு இவ்வளவு ரத்தம் போறலாம் ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன வார்த்தையா பேசிக்கிட்டு நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு? ஓஹோ, ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா? ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டானே. பாப்போம் இவன் சொல்லி என்ன ஆக போகுது. அஜக்தா, என் அன்பே குஜலகுமாரி, இது வரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல, அப்படி இல்லன்னா நான் உன்னே காதலிக்கலாம். எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல? அவங்க தனிமாட்டு பையன்,
அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சதில்ல. அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன் நீயே யோசனை பண்ணிக்க. வா, ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவான். போட்டா கத்தாம பாட்டாப்புல போடுவாங்க, வாப்புல உட்கார்ந்து பேசுவான். ஒரே வழி பைத்தியமா நடிச்ச வேண்டியதான். தங்கச்சி கையால பிடிச்சிருக்கிறது, உன் கைய பிடிச்சிருப்பு, உங்க அக்கா கைய பிடிச்சிருப்பு, இந்த இவன் கைய பிடிச்சிருப்பு, கைய பிடிச்சிருப்பு, இந்த பிள்ளை பிடிச்சிருப்பு. யாரா கேப்பா? இவனை கூட மிதிக்கமா ஜக்கம்மா. அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியமா? அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். என் கைய வெட்டி முடிய வேண்டாம். அதுக்கு என்ன வழி? இப்ப பண்ணி அதான் வழி. என்ன வழி? பைத்தியம் மாதிரி நடிச்சு அதான் வாடா. இலங்கை ஆண்டவனே, இங்கிலாந்து இளவரசனே, தம்பி பேர் என்ன? நாஜிமுத்துங்க. ஓம் பேர யாரா கேட்டா? பேச்சுமுத்து பேர் கேட்க சொல்லு. பேச்சுமுத்தா? பேச்சுமுத்து பேராசி எப்படி இருக்குன்னு பாக்கணும். வந்து ஒரு சீட்டடி ராஜா, வா. கேட்ட திறந்து விட்டு கிளி வெளியே வரும். சோறுதான் திங்க நீ, திறந்து விடு. திறக்கிறேன். வெளியே வந்து ஒரு சீட்டடி ராஜா. ஏண்டா வாயிலாக்கி உயிரை வாங்குறீங்க? சும்மா இருப்பா. ஏற்கனவே சாம கூட வாயில விழுந்துதான் ஊர் புறா உன பைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரிகாரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எது எது எனக்கு பைத்தியமா? எவன்டா சொன்ன? ஊரே சொல்லிட்டு இருக்கா உனக்கு பைத்தியம்னு. பாத்து முடிக்கிறது வரைக்கும் வாய முடிக்கிட்டு சும்மாரு. அண்ணா நீ பாருங்க, தம்பிகளை நல்லா கேட்டுங்க. மதுரை வீர சாமி அருவாலோட வந்திருக்கு. தம்பி பேச்சுமுத்து ஜாதகத்துல அருவா தோசம் இருக்கு. சரியா தாண்டா வந்திருக்கு. இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவாலை திருடி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அதனால 2 அடி உயரத்துல அருவாள் அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழி அறுத்து, அந்த கோழி அறுத்த அருவாளை 11 நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலைய சுத்தி தண்ணீர் தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும். அட பாவிகளா, நம்ம அப்பின் தாத்தெல்லாம் பெரிய கலாளிப்பிழாவில் வந்திருக்காங்க. சாமியோட அருவாளை திருடி இருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு. டே அப்பா, எங்க அப்பேன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஷ்டியோட களவாண்டதுக்கு எங்க ஐயா பழி வாங்கிறாதப்பா? ஒட்டப்பிள்ள சமாச்சாரமாச்சே, சமாதானமா போயிடலாம் நான் நினைக்கிறேன். நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிட்டு இருக்கான். எதை சொல்றது, எப்படி பேசுறது? நீ தான் கடைசி வரைக்கும் கூடயே இருந்து என் கையை மட்டும் இல்லப்பா, என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணும்ப்பா. அப்படியே என்ன வெட்டுவான? சுத்தியும் 4 பேர் இருக்கான். ஜாலும் செய்வான், ஓடி போயிடுவான். இதே மாதிரியே வெட்டுங்கடா. ஏன்பா, நம்ம வாத்தியார் பையனுக்கா பைத்தியம்? அதாங்க, நம்பவே முடியலையே. என்ன நல்ல கீழே வச்சு விடறா? பாம்பை பிடிச்ச குரங்கு மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, சந்தேகமே இல்ல, ரொம்ப முத்தி போச்சு. பக்கத்துல போய் எப்படி நைஸா பேசி பார்த்து அருவாளை கையில வாங்க பாக்குறேன். முடியலன்னா தொடைய தட்டுவேன். ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்கில போட்டு கட்டி ஆத்துல தூக்கி போட்டுங்க. எங்க போய் பழச்சு போட்டு
ஆனா தொலை தட்டு மட்டும் கவனமா பாத்துங்க. லட்சுமித்து என்ன பிரச்சனை? அதுபோல பதம் இருக்குல்லன்னு பாத்து சொல்லணுமா? குடு, நான் பாத்து சொல்றேன். முடியாது. குடுக்கண்ணு முடியாது, 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 முடியாது. ஐயா ஐயா, இந்த கைய காலாளத்துக்கு கையா சத்தியமா எங்க அப்ப மேல ஆடையாச்சு. பைத்தியம் கிடையாது, பைத்தியம் கிடையாது. லட்சுமித்து நீ பைத்தியம் இல்லையா? இல்லையா, சத்தியமா பைத்தியம் இல்லையா? சத்தியமா பைத்தியம் தானா? எவனா சொல்ற நான் பைத்தியம் இல்லன்னு? ஆரம்பத்துல என் தங்கச்சி கையை பிடிச்சிருத்தாங்கறக்காக இவனை வெட்ட வந்தது என்னவோ உண்மைதான். அப்புறம் நானே மனசு மாறி இவனையே மாப்பிளையா எடுத்துக்கிறது முடிவுக்கு வந்தேன். இத சொல்றதுக்கு போனா போற நேரம் எல்லாம் ஓடிட்டே இருக்கான். விவரம் தெரியாத பையன் முந்தா நாள் என்னையே வெட்டுறதுக்கு அருவா பூசை பண்றான். ஐயோ மச்சான், முந்தா நாள் நான் உன்னே வெட்டுறதுக்கு பூஜை பண்ணல மச்சான். சேவை இருக்கு பாரு, சேவை. அதை வெட்டுறதுக்கு பூஜை போட்டா அதுக்கு போய் தப்பா நடந்துட்டு இருக்கு. ஹலோ, கையிடுங்க. ஹலோ, அதான் ஒண்ணு கையிடுங்க மச்சான். மாப்பிள்ள, இனிமேல பிரிக்க எந்த சக்தியாலே முடியாது. நல்ல கூத்த போச்சுதான்.